நமஸ்காரம். ஃபஸ்ட்டு இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்த அனுபவத்தை பற்றி சொல்லலாம்னு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா என் பேர் ஸ்ரீனிவாசன், ஊரப்பாக்கத்துலேருந்து வரேன். கொஞ்சம் 5 மாதமாக வந்துட்டுருக்கேன் ஐயாக்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்தபோது இங்கே ஏதோ ஒரு தியானம் சொல்லி கொடுப்பார், ஏதோ ஒரு தீட்சை கொடுப்பார் அப்படின்னு நினச்சிருந்தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் தெரியுது, ஒரு தியானமும் இல்லை, ஒரு தீட்சையுமே கிடையாது. இங்கே வந்துட்டு போகிறதே தீட்சை தான். திருப்பதி சென்று வேண்டாம் திருப்ப வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வருமோ வராதோ அது தெரியல. ஆனால் இங்கே வந்தேன்னா கண்டிப்பாக திருப்பம் வரும், அது என்னோடய அனுபவம். இது வந்து யூடியூப் பார்த்துட்ருக்கவங்களுக்காக சொல்கிறேன். நான் யூடியூப் பார்த்துட்டு அப்படியே இது போனீங்கன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ரிசல்ட். நீங்களே வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா ரிசல்ட் தெரியாது. தயவு செய்து முயற்சி பண்ணுங்க, பிராரத்தம் இருக்கவங்க இங்கே ஒரு முறையாவது வந்துட்டு போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் நீங்கள் அதை உணர முடியும். இது வந்து விளம்பரத்துக்காகவோ இதுவாகவோ சொல்லலை, என் ஆத்மாத்மா நானே அனுபவிச்சதை சொல்கிறேன். வேற இல்லைங்க சுவாமி கேள்வி. இப்போ பார்த்தேன்னா இப்போ ஆன்மீகம் பண்ணிட்டு இருக்கா ஃபுல்லாக பார்த்தீங்களா அகஸ்தியரை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அகஸ்தியர் வந்து இந்த சுவாச இதெல்லாம் இது இருக்காது, அட்டயோகம் அடயோகம் இதெல்லாம் நிறையா எடுக்காத சப்ஜெக்டே இல்லை. வாசியோகம்னு இப்போ வாசியோகம் பிரபலமாக பண்ணிட்டு இருக்கா, வாசியோகம் பலவித சப்ஜெக்டுகளை பற்றி அகஸ்தியர் எடுத்திருக்கார். நான் என்ன கேட்குறேன்னா இப்போ பரம்பொருள் தான் எல்லாமே, மகான்கள்னாலும் பரம்பொருள் அவருக்குள்ள இருக்க ரமணர்ன்ற வெங்கட்ரமணன் அகன்ற பரம்பொருள் வந்ததுதான் ரமணர். ரமணர்ன்ற நம்ம பேர் கொடுத்துருக்கோம் அவருக்கு. அகஸ்தியன்றது அதே மாதிரி தான், அவரும் ஒரு பரம்பொருள் தான். பரம்பொருள் எல்லாம் ஒன்று தான், பரம்பொருள் தான் அவர் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சாஸ்வதமான உண்மை. ஏன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான விஷயத்த சொல்கிறாங்க? அகஸ்தியர் வந்து ரமணர் சொன்ன விஷயத்தை அகஸ்தியர் ஏன் சொல்லலை? டைரக்டாக வந்து இந்த ஆன்ம ஞானத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கலாமே, ஏன் அவர் சொல்லலை? அவர் சொல்லியிருக்கிறத இவங்க கவனிக்காமல் விட்டுருக்காங்களா? இதான கேள்வி, இதாங்க என்னோட கேள்வி. அவர் சொல்லியிருக்கிறத அவர் கவனிக்காமல் விட்டுருக்காங்களா? உண்மையான அகஸ்தியர் எழுதின மூல நூல்களை வச்சுட்டு தான் இன்றைக்கி ஆன்மீகம் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை இவங்க புத்தியில் தோணினதை பண்ணிட்டு இருக்காங்களா? அவர் மந்திர சாஸ்திரங்களை பற்றி நிறைய எழுதியிருக்கார் அவர். அது உண்மையாக அவர் இது வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்களா புத்தியில தோணினபடி ஏதோ பண்ணி ஆன்மீகம் பண்ணிட்டு மக்களுக்கு எடுத்துட்டு இருக்காங்களான்னு தெரியணும். வேற ஒன்று, அகஸ்தியர் வந்து ஒரு பெரிய சித்தர், பகவானை போலதான். சித்தர்னாலே என்னன்னா வந்து உள்ள பொருளை, சித்தமா இருக்கிற பொருளை, உண்மை பொருளை ஞானம் அடைஞ்சவங்கன்னு அர்த்தம். அவங்களும் ஞானியர்களே. அவருடைய காலத்தை பார்க்கணும். அவருடைய காலம் வந்து கிறிஸ்துவுக்கு பின்னோ கிறிஸ்துவுக்கு முன்னோ அவளுக்கு தெரியல சரியா காலம். ராமாயண காலத்திலே இருந்திருக்காரு அப்படின்ற அளவுக்கு சொல்றான் இவன். இன்னும் கேட்டிங்கன்னா அகஸ்தியர் அகஸ்திய மகரிஷியை தான் வந்து இவர் வந்து கைலாயத்தில் கல்யாணம் பண்ணிக்கும் போது, பார்வதி கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த பக்கம் போய் தென் பகுதியினுடைய வெயிட்டை வந்து நீ தான் பேலன்ஸ் பண்ணணும், எல்லாரும் இந்த பக்கம் வந்துடுவாங்க, 56 தேசத்து மன்னர்களும் மக்களும் எனக்கும் பார்வதிக்கும் நடக்க போகிற கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க, அதனால் பூமியினோட பாரத்தை நீ அங்கே பேலன்ஸ் பண்ணணும், எனக்கு சரிசமமான பலம் கொண்டவன் நீ அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போய் இருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம தாமிரபரணி பக்கத்தில் பொதிகை மலையில் வந்து அவர் இருந்ததாக வந்து ஒரு இது சான்று இருக்குது, அந்த இது இருக்குது. இப்போ வந்து அந்த காலம், அந்த காலத்தில் வந்து ஒளியுடல் கொண்டு போக்குவரத்து இருந்தது. நம்ம புராண காலங்கள்லேயே வந்து இப்போ நாரதர் வரணும்னா திடீர்னு வருவார், கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு வருவார், கிருஷ்ணர் வாழ்ந்துட்டுருக்கிற அரண்மனைக்கு வருவார். கிருஷ்ணர் அதே மாதிரி நிறைய சித்து வேலைகள்லாமும் பண்ணுவார், ஞானி ப்ளஸ் சித்து வேலைகள் தெரிஞ்சவரும் அவர். சித்து வேலைகள் தெரியாத ஞானியும் இருப்பார். ஆனால் ஞானம் வந்து சித்து வேலைகள் சம்மந்தப்பட்ட விஷயமே அல்ல. சித்து வேலைகள் வந்து ஒரு வசதி. அந்த காலத்தில் வந்து இந்த பௌதிக கண்டுபிடிப்புகள், ஏரோப்ளைன் இல்லை, ராக்கெட் இல்லை, மொபைல் ஃபோன்ஸ் இல்லை, அப்புறம் மெசேஜஸ் அக்ராஸ் நம்ம அனுப்புறது கிடையாது,
ஜிமெயில் கிடையாது, இமெயில் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. வீடியோ ஆடியோ, இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் வரைக்கும், கிரிக்கெட் வந்து அக்ராஸ் த காண்டினென்ட் எங்கே விளையாண்டாலும் காமிக்கிறது வரைக்கும் யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய ஆன்மஞான சசங்கத்தையும் அதே டெக்னாலஜியை நம்ம வந்து உபயோகிச்சுக்கிறோம். ஹையஸ்ட்டு குட் வந்து ஹியூமனிட்டிக்கு பண்ணணும்னு இப்போ நடந்துட்டுருக்கு. கரெக்டா? இங்கேருந்து எப்படி போட்ட உடனே வந்து அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அவங்க வந்து அதை அப்லோட் பண்ணி அதெல்லாம் பண்ணி ப்ராசஸ்லாம் பண்ணி 180-200 கண்ட்ரீஸ்க்கு போயிடுறது. யார் யாருக்கு தெரியுமோ, பிராரப்தம் இருக்கோ, பாக்கியம் அடைஞ்சவங்க அத்தனை பேரும் வந்து அதை பார்த்துட்டுருக்காங்க. இப்போது அந்த மாதிரி அது ஒரு காலத்தில் ஒளியூடல் கொண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுதே மக்கள் எல்லாருமே அவங்களுடைய மனதில் வந்து அவங்க வந்து பிறப்பை கொண்டாடவும் இல்லை, இறப்பை வந்து துக்கிக்கவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதா? பிறப்பை கொண்டாடுதல், அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுனா அதை கொண்டாடிக்கிறது, ஒருத்தர் மரணிக்கிறான்னா அதை நினச்சி அப்படியே புலம்பி அழுது என்னவோ நடக்கக்கூடாது நடந்த மாதிரி அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே வந்து பிறத்தல், வாழுதல், நோயுறுதல், வயோதிகம் அடைதல், இறத்தல், அது அப்படியே ஐந்தறிவுக்கு என்ன நடந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து கிளியராக வந்து மெய்ஞானம் தெரிஞ்சவங்க மக்களே தேவைப்படலை. ஒரு ராமராஜ்யம்ன்ற காலம், அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய அந்த காலத்தில் கூட வந்து அந்த துரியோதனன் அவங்க கொண்ட அந்த வன்மம் அதுக்கோசரம் வந்து ரெண்டு செட்டாக வந்து மக்கள் பிரிஞ்சாங்களே தவிர, அப்போ கூட அந்த நாட்டு மன்னனுக்கு விசுவாசம் கொண்டு அவனுக்கோசரம் போய் போரிட்டாங்க. அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவங்க போரிட்டாங்க. ஒரு ராவணன் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு போரிட்டாங்க. ஒரு கம்சன் கெட்டவனாக இருந்தாலும் அதுக்கு போர் நடந்தது. ஒரு ஜராசந்தன் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு போர் நடந்தது. அவனுக்கு பின்னாடி வாழ்ந்தாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் வந்து இந்த கர்மா, கர்மா மூலமாக பிறப்பு இங்கு வருகிறது, தோற்றத்திற்கு வருகிறது. எது வந்து பிறவிக்கு காரணம்? ஏன் பிறக்கிறோம்? அகந்தை. அகந்தை அல்ல, அகந்தை மூலமாக வந்து பிறவி வந்து வடிவம் கொள்கிறது. இது மூலமாக வந்து நாம் செயல் புரிகிறோம், அகந்தை மூலமாக செயல் புரிகிறோம். பிறத்தலே வந்து அகந்தை தான் பிறக்கிறது. பட் பிறவிக்கு காரணம் என்னன்னா வந்து பூர்வ வினைகள். முன்னாடி செஞ்சது அங்கே பதிஞ்சிருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, எல்லாமுமே வந்து வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி. இப்போ இந்த காலத்தில் எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லேயும் எல்லா பெரிய பெரிய டவுன்ஸ்லேயும் பப்ளிக்காக ரோட்ஸில் எப்படி சிசிடிவி கேமரா வச்சு ஜங்ஷன்ஸ்லாம் வச்சு க்ளீனாக வந்து இப்போ டிராஃபிக்கே அப்படி தானே ரெகுலேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, நான் இங்கே ரிலீஸ் பண்ணட்டுமான்றத அங்கே சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு கண்ட்ரோல் ரூம்லேருந்து இங்கே இருக்கிற டிராஃபிக் கான்ஸ்டபுளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த சிக்னலை திறந்து விடு, இல்லாட்டி இதை ஒன் வே ஆக்கிடு, அதை டூ வே ஆக்கிடு, அப்படி இப்படின்ட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த டிராஃபிக் ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடந்துட்டுருக்கோ, இந்த சிசிடிவி கேமரா எப்படி இயங்குறதோ அந்த மாதிரி அந்த காலத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் தெய்வம்னு ஒன்று இருக்குது. பொறுமா, தெய்வம் இருக்கு, கடவுள் இருக்கார். அதில் வந்து அந்த கடவுள்ன்ற உள்கடந்த நிலையிலேருந்து இந்த பூர்வ வினைகள்ன்ற கர்மாக்களுக்கு வந்து வடிவம் கிடைக்கிறது. அந்த கர்மா இருக்கிறதுனால அந்த கேரக்டரை அந்த கேரக்டரை ஏற்றுக்கொண்டு அந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு வந்து பிறக்கணும். அவர் ஆணாக பிறக்கணும், பொண்ணாக பிறக்கணும், அவர் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் பிறக்கணும், இந்த மாதிரியான கர்மாக்களை வந்து அவர் பண்ணியே ஆகணும், பேசியே ஆகணும். அவருடைய உடல் சரீர வாழ்க்கை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரூல் பண்ணுவது பாஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், பழைய கர்மாக்கள், பழைய வினைகள். இந்த பிரபஞ்சமே பழைய வினை. அதில் தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, சூரிய தேவன், யமதர்மராஜன், வருண பகவான், வாயு பகவான், எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற இயற்கை சக்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அத்தனையும் கூட வந்து கர்மா பதிவுகள், பூர்வ வினையினுடைய பதிவுகள். இதெல்லாம் உணர்ந்த மக்கள் வாழ்ந்திருந்த காலம், புரியுதுங்களா? அப்போ வந்து மெடிக்கல் சயின்ஸுக்கு தான் சொல்லி கொடுத்தாரே தவிர மெயினாக அந்த மூச்சு மூலமாக இன்னும் கொஞ்சம் நீ வந்து எஃபிஷியண்ட்டாக வாழ்ந்துக்கலாம், உன்னுடைய எனர்ஜி பேட்டர்னை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ப்ளஸ் ஞானமும் சொல்லி கொடுத்துருக்கார். ஞானம் தான் இங்கே வந்து முத்தாய்ப்பான வந்து விஷயம். முத்தாய்ப்புன்னா என்ன, சொல்ல வேண்டியது வந்து ஞானம் தான்.
அந்த ஞானத்தையும் அவர் எடுத்திருக்கார், ஏகப்பட்டது எடுத்திருக்கார். நிறைய பாடல்களில், அகஸ்தியர் பாடல்களில் ஞானம் வந்துட்டே இருக்கும். ஆனால் இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து யாருமே ஞானம் பக்கம் போகவே இல்லை. அவர் சொல்லி கொடுத்ததே அப்படியே மறைச்சிட்டாங்க. மறைக்கவும் அல்ல, இவங்க வந்து சாதாரண மனுஷனையே வந்து திசை திருப்பி விட்டுட்டாங்க. நடுவில் வந்தவங்க எப்படின்னா, நீ வந்து இதுக்கு மாத்திரம் ஆசைப்படு, இருக்கிறதுல வந்து நீ வந்து எப்படி வந்து இன்னொருத்தர்கிட்ட திறமையாக பேசிக்கலாம், எப்படி இங்கே திறமையாக வாழ்ந்துக்கலாம், திறமையோடு வாழ்ந்துக்கலாம், திறமையோடு பணம் சம்பாதிச்சுக்கலாம், திறமையோடு புகழ் சம்பாதிச்சுக்கலாம், சக்திகளை. புரியுதா? இப்போ நீங்கள் வந்து ஏதோ வந்து அந்த யோகங்கள் பண்ணுறீங்க வச்சுங்க, வாசி யோகம் பண்ணுறீங்க, இல்லாட்டி பிராணாயாமம் பண்ணுறீங்க, வேறு ஏதானோ யோகாசனங்கள் பண்ணுறீங்க, வேறு ஏதானோ தந்திரா மந்த்ரா எல்லாம் சூக்குமமான வந்து பீஜங்கள் பவர் இருக்கிறவைகள், அது எல்லாமே ஆக்சுவலாக மனம்தான். எது வந்து ஒரு குழந்தையாக கருவுக்கு உருவாகுதுங்க? ஒரு ஒரு பெண்கிட்ட அவளுக்கே தெரியாமல் கரு உருவாருது, அவள் புணர்ச்சி அடைய வைக்கிறா. அது உள்ள கெமிக்கல்ஸ் தான் அவங்கள மறந்து மயங்கி மோகமுற்று ஆணும் பெண்ணும் இணையிறாங்க. ஆணும் அப்படி தான் இணையிறான், பெண்ணும் அப்படி தான் இணையிறா. உணர்ச்சி வசப்பட்டு அவங்க இணையிறாங்க, கல்யாணத்தில் இணையிறாங்களோ காதலில் இணையிறாங்களோ. அந்த இணைதல்ன்றது ஏன் நடக்கணும்? அந்த மயக்கம் ஏன் புத்திக்கு வரணும்? அந்த உடல் ஏன் மயக்க வசப்படணும்? உடற்பசின்னு மோகப்பசி ஏன் வரணும்? இது எல்லாமுமே வந்து இயற்கையில் பஞ்சபூதங்களில் அது மாட்டுக்கு ரொட்டேஷனில் வரத்துக்கு அதுவே யூஸ் செய்கிற உபயோகிக்கிற ஒரு வழிமுறைகள். எது? மனம். மனம் வந்து உபயோகிக்குது. அந்த மனத்தில் வந்து இவங்க வந்து அதெல்லாம் அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் கூட அவங்க சொல்கிறாங்க. அந்த சீக்ரெட்ஸில் ஞானத்தை ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அங்கே எடுத்துக்கிறாங்க. இங்கே இருக்கிறவன் வந்து கண்டிப்பாக படிப்பறிவுக்கோசரம் ஏங்குவான், பணத்தாசை பிடிச்சி ஏங்குவான், புகழாசை பிடிச்சி ஏங்குவான், அப்புறம் மறைமுகமான மந்திர தந்திர சக்திகள் ஏதானும் தனக்கு மாத்திரம் கிடைக்குமா, அதுக்கோசரம் என்ன வேணால் கொடுப்பான் ப்ரைஸு அப்படின்றதெல்லாம் தெரியணுன்னே கற்றுக்கிறவனும் அதுக்கு புத்தி செலுத்திருக்கான். புரியுதா? கற்றுக்கிறவனும் என்ன பண்ணியிருக்கான், அதை போய் இது பண்ணியிருக்கான். அப்படியும் நீங்கள் பாருங்கள், இப்போ இருக்கிற எல்லா சித்தர் பாடல்கள் புஸ்தகங்கள் எல்லாம் பாருங்கள், எல்லாம் வாங்கிறது படிக்கிறது எதுக்கு? உள்ளுக்குள்ளே நம்ம மாத்திரம் கண்டுபிடிச்சிடலாம் எதையாவது. இந்த வார்த்தைகளெல்லாம் வச்சு வச்சு, புரியுதா? அந்த பாடல்களெல்லாம் நிறைய பேர் ஒரே யூடியூப் பூரா பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்கள் அது இது. ஏன்னா, ஏன் சித்தர் பாடல்கள்னா என்ன? சித்து வேலை பண்ணுறவங்கன்றது இவங்களுடைய அபிப்பிராயம். சித்து வேலை, மேஜிக், சக்திகள். புரியுதா? என்ன அந்த அஷ்டமா சித்திகள்? அஷ்டமா சித்திகள் என்ன? உங்களை அறியாமல் உங்கள் சொத்தை நீங்களே எழுதி வச்சிடணும். எனக்கு வேற என்ன இருக்க போகிறது? இல்லை, கேவலமான அந்த ஒரு பணத்தாசைக்கும் பொருளாசைக்கும் உங்கள் புத்தியை, புரியுதா, எப்படியோ வசியம் பண்ணுறதுலேருந்து புகழுக்கோசரமும் அப்புறம் தனக்கு வேண்டிய இன்பங்களை தேடுறதுக்கு இப்படி வந்து இதுக்கெல்லாம் உபயோகிக்கிற மாதிரி வந்து அதில் அவர் சித்தர்கள்னாலே சித்து வேலை தெரிஞ்சவங்க அவங்க இதுக்கோசரம் எழுதியிருக்காங்க அப்படின்னுட்டு இவங்க இது பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்ன, மனுஷன் எல்லாருமே பயப்படுறது என்ன? உயிர். உயிர் இன்னைக்கோ போயிட போகிறது. அந்த உயிர் பயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயிர் பயத்துக்கு எனக்கு என்னவோ தெரியும். அந்த என்னவோ தெரியுன்றதுல வந்து என்ன, ஏதோ விதமான சுவாச முறைகள் வருமா? நீங்கள் என்ன, ஏன் இப்போ சித்து, ஏன் அகஸ்தியரே ஏன் இல்லை இப்போ கேட்குறேன், ஏன் கிருஷ்ண பரமாத்மா இப்போ இல்லை, ஏன் ராமர் இல்லை, ஏன் சிவபெருமான் இல்லை? எல்லா தத்துவங்கள், பெரிய பெரிய தத்துவங்களாகவே அவர்கள் வாழும் பொழுது ஞானத்தினுடைய ஞானம்தாங்க வசந்தது, மெய்ஞானம்தாங்க வசந்தது. மெய்ஞானத்தில் எடுத்த எடுப்புலையே தெரியுங்க என்ன ஃபஸ்ட்டு இருக்கிறது, அன்னமய கோஷா. எது வந்து அத்தனை வாசனைகளுக்கும் பூர்வ பதிவுகளுக்கும் சிசிடிவியில் பதிந்த மாதிரி இருக்கிற அத்தனை, ஒரு ஏரியாவில் அந்த ஏரியாவில் ஒரு கேமரா அப்படி வச்சுருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் வர டிராஃபிக் அத்தனையும் அது படம் பிடிக்கிறது இல்லை. அங்கே நடக்கிற குற்றங்களையும் படம் பிடிக்கிறது, ஆக்சிடென்ட்ஸையும் படம் பிடிக்கிறது, அது பின்னாடி ரெஃபரன்ஸுக்கு வருது இல்லை. அந்த மாதிரி அது ஒரு உயிருள்ள ஜீவன் ஆயிடுச்சுன்னா அந்த நான்குள்ளே பதிஞ்சுதானே
நான் வரதே எதுக்கு? அனுபவிக்க, திரும்பவும் பதித்துக்கொள்ள. ஏன் ஃபர்ஸ்ட் நீங்க அனுபவிக்கணும்? அனுபவமே ஒரு பதிவு, அனுபவித்தலே ஒரு பதிவு. ஒரு காட்சி வந்து ஈர்க்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு நீங்க அது மேல நாட்டத்தை செலுத்துறது, ஆக்சுவலா ரெண்டும் ஒரு சேர வந்து உங்ககிட்ட பதிகிறது. காட்சி வந்து ஜடப்பொருள், அதுக்கு வந்து பதிப்பிக்கும் இது இல்லை. ஆனா வந்து இவனுக்குள்ள எல்லாம் பதிகிறது, உள்ளுக்குள்ள எல்லாம் பதிகிறது. பதிஞ்சது தான் ஒரு ஆணினோட விந்துவிலையும் வந்து வெயிட் பண்றது, 500 கோடி விந்துல வெயிட் பண்றது ஒரு விந்துவா. அப்புறம் மற்ற உயிரினங்கள்லையும் வெயிட் பண்றது. இது மனத்தினுடைய பதிவுகள், அதுக்கு வேகம் இருக்கு. என்ன வேகம்? அனுபவிக்கணும், பற்றி கொள்ள வேண்டும். பிடித்தவைகள், பிடிக்காதவைகள், விரும்பியவைகள், ஆசைப்பட்டவைகள், அனுபவிக்கப்பட வேண்டியவைகள் அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஒரு மோகம்ன்ற ஒரு பின்னாடி ஒரு வெறியன் இருக்கான். ஏன் பிறப்பு? ஏன் அனந்த கோடி உயிர்கள்? மனிதர்கள்லேயே இது 750 கோடி மக்கள் என்ன? 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் தினமும் சாகிறார்கள், தினமும் பிறக்கிறார்கள். ஏன் போயிட்டே இருக்கு? பெரிய சக்தி, பெரிய இது. ஒரு அகஸ்திய மகரிஷிக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அற்புதமா மொத்த சயின்ஸும் தெரியும், அது எப்படி இயங்குறதுன்றதும் தெரியும். ஆனா இங்க இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் வந்து அவனுடைய வீக்னஸ் இவங்களுக்கு தெரியும். அவன் வந்து பணத்துக்கோசரம் அலையறான், சக்திகளுக்கோசரம் அலையறான், அப்புறம் ஆசாபாசங்களுக்கு அடிமையா இருக்கான், சபலங்களுக்கு அடிமையா இருக்கான். ஞானத்தை கூட வந்து எப்படியாவது ஒரு போதாட்சா மாதிரி கடக்க முடியுமா? புரியுதா? அப்படின்னு எல்லாமுமே ஒரு பொருள் மாதிரி மாத்திட்டாங்க. அந்த பொருளை அனுபவிக்க துடிக்கும் இவனே யார் அப்படின்னு உணர்ந்தவர்கள் ஞானிகள். அப்படி உணர்ந்தவர் வந்து அகஸ்தியர். அவர் அதை தான் சொல்லியிருக்காரு. ஆனா அது போற வழியில வந்து மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நம்மளே சொல்கிறோம், சும்மா இரு தியானம் சொல்கிறோம். நிஜமாக சின்சியராக பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இப்போ இன்றைக்கே ஒரு ஒருத்தர் வந்திருந்தார் கத்தால, அவர் வந்து எப்பேற்பட்ட அனுபவங்களெல்லாம் அவர் வந்து ஷேர் பண்ணிட்டார். அப்பேற்பட்ட பரம அமைதி எனக்கு கிடைக்கிறது, பரம சாந்தம் கிடைக்கிறது, அனாவசியமான உணர்ச்சி வசப்படுற எந்த ஒரு எதிர்மறை உணர்ச்சிகள்லையும் நான் போய் ஆட்படுத்திக்கிறது இல்லை, என்ன அவைகளும் அடங்கிவிட்டன. இப்போ சகஜமாக ஓய்வாக மன அடங்கிய ஒரு சாந்த நிலையில் எப்போவும் இருந்துகிட்டே இருக்கேன், ரொம்ப எனக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வந்து அந்த ஸ்டெப்பு, அது போகிற வழியில். ஆக்சுவலாக அது போக போக பார்த்தா எப்படியெல்லாம் அது நடக்கிறதுன்றது தான் நம்ம விஞ்ஞானமாகவே நம்ம சொல்லிட்டு வரோம். ராத்திரி உறங்க செல்லும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன ஆறுது? உடம்பு உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, உடம்பு உடம்பு அப்படியே அடங்கிறது. ஃபஸ்ட்டு உடம்பு வந்து தனக்குள்ளேயே அடங்கிறது. எங்கே அடங்கிறது? மனத்துக்குள்ளே அடங்கிறது. எண்ணமாக இருக்கிற நம்ம எல்லா இமேஜஸ்ங்க, நம்மளை பற்றி, உலகத்தை பற்றி, அனைத்து பற்றுக்களை பற்றி, அனைத்து விருப்பு வெறுப்புகளை பற்றி, நல்லது கெட்டதுகளை பற்றி, பிடித்தது பிடிக்காதைகளை பற்றி, சரி தவறுகளை பற்றி, குற்றம், அப்புறம் மேன்மையான காரியங்கள், புகழ், இகழ்ச்சி, சகலமும் வந்து இமேஜஸ்ங்க. அத்தனை இமேஜஸ்குள்ளேயும் வந்து உணர்ச்சி வசப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். குருமா அவங்கெல்லாம் மொல்லமாக வந்து அந்த உடல் உணர்ச்சி மூலமாக எல்லா ராட்சசர்கள் ஆக்சுவலாக அவங்க எல்லாம் அடங்குறாங்க. எண்ணங்கள் அடுத்த லேயர் அப்படியே அடங்கிறது. அப்புறம் எண்ணங்கள் அடங்கிறது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? எண்ணங்களுக்கு மூலமாக இருக்கிற உணர்ச்சிகள் அதுவும் அப்படியே சப்சைடாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மேலே இருக்கிற டஸ்ட் என்ன ஆகும்? முதல்ல ஒரு ஓரமாக காற்றுல அப்படியே விலகி ஓரமாக போயிடும். அப்புறம் அதுக்கு அடுத்த லேயரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். கடைசியில் எல்லாம் பார்த்தா டஸ்ட் எல்லாம் போய் கடைசியில் கீழே போயிட்டு செட்டில் ஆகிடும். மேலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கல், அங்கே இருக்கிற வேறு ஏதான ஒரு வாழைத்தண்டு, வேறு ஏதான ஒரு குப்பை சருகு,
எல்லாம் வந்து நேராக பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி என்ன ஆகும் இல்லை, அதுக்கடுத்தது உணர்ச்சிகள் அடங்கிறது. எங்கே போய் அடங்கிறது எல்லாம்? எல்லாத்துக்கும் ஒரே இருப்பிடம் என்ன? பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, பேரானந்தம், எல்லாம் உணர்வு பொருள். இங்கே இருக்கிறது ஒரு அறிவு தாங்க. நாமுன்னு சொல்லப்படுற 750 கோடி மக்கள் அறிவும் எல்லாம் சுட்டறிவுகள். அவைகள் கிஞ்சித்தும் உண்மை இல்லவே இல்லை. அவர்களை பிறந்தவர்களாக கூட இருக்க விடலையே தூக்கத்தில், கரெக்டா? அப்புறம் என்ன வந்து இங்கே எழுந்தவனுக்கு என்ன மூச்சு விசுவாசம் இருக்கு சொல்லுங்க. அகஸ்தியர் அதை முக்கியப்படுத்தியிருப்பாரா? பண்ணியிருக்கவே மாட்டார். அதை ஊதி ஊதி உனக்கு பிரச்சனை இருக்கு, நீ பிரச்சனைக்கு வந்து இந்த மாதிரி நீ இதை நான் சொல்கிற பயிற்சிகளை, அந்த பயிற்சிகளை பெருசாக்கிறதுக்கே அவனுடைய பிரச்சனையை பெருசாக்கணும், அவனை வாழ்பவனை உண்மையாக்கணும். ஒருத்தன் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லா மனிதர்களுமே நல்லவர்கள், அவள் என்ன விரும்புவா? எனக்கு என்ன கதியோ எனக்கு தெரியாது, எனக்கு ஆன்மீகம் அது இது ஒன்றும் தெரியாது, என்னவோ நல்ல கதியாக அடையணும் அப்படின்னு தானே நினைப்பான். ஆனால் அந்த தாபம் கூட அவங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்றது இந்த இடைத்தரகர்கள் போகிற இருக்கிற இந்த விழிப்பு நிலை ஆன்மீகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, புத்தி மூலமாக. அவங்க என்ன பண்ணுறாங்க, உனக்கு அது இருந்தே ஆகணும், நீ ஃபஸ்ட்டு வாழ்பவனாக ஆகிவிடு, உன் வாழ்க்கையை பாதுகாக்கிறேன், அது இந்த வழிமுறைகளால் தான் பாதுகாக்கப்படும். அகஸ்தியரே இங்க வந்து எந்த சிவனை வந்து தனியா எதுவும் பண்ணலைங்க. ஆனா இப்ப நடக்கிற ஆன்மீகத்துல என்னெல்லாம் நடக்குது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. அகஸ்தியர், அகஸ்திய மகரிஷி சிவபெருமானோட நேர எதிர்க்க எதிர்க்க நின்றுட்டு சிவனாகவே தன்னை இருக்கிறவர் உரம், புரியுதா? சிவபெருமானை சர்வசாரமா பேசுறவர். ஆனா இப்ப நடக்கிற ஆன்மீகம் என்ன நடந்துட்டு இருக்கு? ஸ்தூலமா இல்ல சிவன் வர்ணிக்கப்படுகிறார், ஸ்தூல என்னமோ ஒரு எங்கேயோ வந்து எங்கேயோ போயிட்டவர் மாதிரியும் மறைந்தவர் மாதிரியும் அவரை தாங்கள் ஸ்தாபிக்கிறார் போலாகும். அவர் அப்படியே ஹோல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுத்தா மாதிரியும் சில வழிமுறைகளை எப்படி ஒரு பிராண்ட் நேம் குள்ள வந்து அடங்க முடியும்? அது எப்பேற்பட்ட டைட்டில் போட்ட எந்த யோக பயிற்சியா இருக்கட்டும் அது எப்படி அடங்க முடியும்? அது எப்படி உன் புத்திக்கு மித்திரம் சிவபெருமான் கொடுத்துருக்கார்? என்ன தத்துவம்